அனைவருக்கும் வணக்கம். இனியவை இன்று நிகழ்ச்சியில் நம்ம தொடர்ந்து பெண்கள் சார்ந்த ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடியது வந்து ஹார்மோன் குறைபாடுகளால் பெண்களுக்கு பல நோய்கள் உருவாகும். நம்ம சொன்னாலும் அதில் முக்கியமாக இந்த சர்க்கரை நோய் அப்படிங்கிறது பெண்களுக்கு உருவாவதற்கு அடிப்படையான காரணம் ஹார்மோன் குறைபாடு தான். அதை எப்படி சொல்கிறோம், அதை முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டோன்னா நிச்சயமாக அந்த சர்க்கரை நோய் வராமல் நம்மளை தற்காத்துக்க முடியும். அதற்கான பதிவு தான் இது. அதாவது பெண்கள் வந்து பிரெக்னன்சிக்கு முன்னாடி, அதாவது ஒரு இளம் வயது பெண் தன்னுடைய திருமணத்திற்கு முன்னாடியே தனக்கு ஒரு இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது, மாதம் மாதம் சரியாக பீரியட்ஸ் வரல அப்படின்னாலோ, இல்லை திருமணத்திற்கு பிறகு ஏதோ ஒரு காரணத்தினால அவங்களுக்கு பீரியட்ஸ் இர்ரெகுலர் ஆகும் பொழுதோ, முதல்ல அவங்க கவனிக்க வேண்டியது அவங்களுக்கு ஹார்மோன் குறைபாடு இருக்காங்கிறது தான். அந்த மாதிரி நம்ம கவனித்து சரி பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு ப்ரெக்னென்சி டைமில் டயபெட்டிஸ் வரதை நம்ம தவிர்க்க முடியும். என்ன காரணம்னா, அந்த ப்ரெக்னென்சி டைமில் டயபெட்டிஸ் வரும்பொழுது அம்மாவோட ஹெல்த் பாதிக்கிறது மட்டும் இல்லாமல் குழந்தையோட ஹெல்த்தும் ரொம்ப பாதிச்சிருது. அதனால் டயபெட்டிஸ் அப்படிங்கிற ஒரு வியாதி வந்து ஹார்மோன் சம்பந்தமானது அப்படிங்கிறத பெண்கள் பொறுத்த வரைக்கும் புரிஞ்சுக்கணும். ஏன்னா பெண்களுக்கு அந்த ஹார்மோன்களை சரி பண்ணினாலே அந்த சர்க்கரை நோயை முடிஞ்ச வரைக்கும் 90% குணப்படுத்த முடியும் அப்படிங்கிறதா நம்ம சித்த மருத்துவத்தோட கான்செப்ட். எப்படி சொல்கிறோன்னா, சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் சர்க்கரை நோய் அப்படிங்கிறது நம்ம உடலில் இருக்கக்கூடிய 7 உடற்தாதுக்களும் கெடுறதுனால தான் ஒருத்தருக்கு டயபெட்டிஸ் வருது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்படி 7 உடற்தாதுக்கள்னால் என்னென்னா, சாரம், நம்மளுடைய டைஜஸ்டிவ் ஃப்ளூயிட்ஸ், நம்ம உணவு எடுத்துக்கிறோம் பார்த்தீங்களா, அதில் இருக்கக்கூடிய சாராம்சம் முழுமையாக உறிஞ்சப்படணும். இந்த டயபெட்டிஸ்லாம் அந்த மாதிரி உறிஞ்சப்படாது. அடுத்து செந்நீர், ரத்தத்தில் நிறைய மாறுபாடுகள் ஏற்படும், அதுதான் முக்கியம். அடுத்து பார்த்தோன்னா கொழுப்பு, ஃபேட் மெட்டபாலிசம், கண்டிப்பாக பேட் கொலஸ்ட்ரால் ரைஸ் ஆகுறது, குட் கொலஸ்ட்ரால் குறையிறது, ட்ரைக்ளிசரைட்ஸ் லெவல் ரைஸ் ஆகுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம டயபெட்டிஸில் நிறைய பார்க்க முடியுது. அடுத்து போன்ஸ் ரொம்ப வீக் ஆகிடும், எலும்புகள் வந்து வீக் ஆகிடும். அடுத்து மஜ்ஜைன்னு சொல்லக்கூடிய எலும்புகளுடைய மத்தியில் இருக்கக்கூடிய போன் மேரோஸ், அதுதான் வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ இந்த ஆட்டோஇம்யூன் டிஸார்டரில் நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த மஜ்ஜையிலேருந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய நம்மளுடைய ரத்த அணுக்கள் குறையிறதுனாலையும் அதில் ஏற்படக்கூடிய மாறுபாடு காரணமாகவும் பல நோய்கள் உருவாகுது. அதே மாதிரி ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் அவங்களுடைய சுக்கிலம், பெண்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அவங்களுடைய சுரோனிதம், சுக்கிலம்னா ஸ்பெர்ம் லிக்விட், சுரோனிதம்னா எக்கு. ஸோ இந்த மாதிரி 7 உடற்தாதுக்களும் ஒரு பெண்ணுக்கோ ஆணுக்கோ அதனுடைய நிலையிலிருந்து மாறுபடும் பொழுது தான் ஒருத்தருக்கு டயபெட்டிஸ் வருதுன்னு சொல்கிறோம். ஸோ நம்மளுடைய ஹார்மோனல் கான்செப்டுமே பார்த்தீங்கன்னா அப்சார்ப்ஷன், அசிமிலேஷன், அதே மாதிரி கான்ஸ்டிபேஷன் இல்லாமல் நல்ல எவாக்குவேஷன் ஆகணும், நல்ல எக்ஸ்க்ரீட் ஆகணும், அதே மாதிரி ரத்தத்தில் நோய் எதிர்ப்பு சக்தி நல்லபடியாக இருக்கணும், அதே மாதிரி ஆணாக இருந்தால் அவங்க ஸ்பெர்ம் லிக்விட் நல்லா இருக்கணும், பெண்ணாக இருந்தால் அவங்களுடைய எக்கு நல்லா இருக்கணும்னா ஹார்மோன்ஸ் நல்லா இருக்கணும். ஸோ எப்படி சித்தால சொல்லப்பட்டிருக்கோ இந்த 7 உடற்தாதுக்கள், அதே மாதிரி ஹார்மோனல் இம்பேலன்ஸுங்கிற விஷயத்தையும் இது இன்வால்வ் ஆயிருக்கு. அப்போது சித்தால சொன்ன மாதிரி 7 உடற்தாதுக்களை வலுப்படுத்தினாலே, ஹார்மோன்ஸை பேலன்ஸ் பண்ணாலே நம்மளால் சர்க்கரை நோயிலேருந்து ஈஸியாக விடுபட முடியும், நல்ல கண்ட்ரோலையும் நம்மளால் பாதுகாத்துக்க முடியும். அப்போது இந்த ப்ரெக்னென்சி டைமில் நம்ம கண்டுக்காமல் விடுறதுனாலையும், திருமணத்திற்கு முன்னாடி நமக்கு இருக்க ஹார்மோன் பிரச்சனையை சரி செய்யாமல் விடும்பொழுது நமக்கு டயபெட்டிஸ் வந்துருச்சுன்னு சொன்னால் குழந்தைக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரலாம், குழந்தை மேக்ரோசோமியாவாக பிறக்கும், ரொம்ப பெருசாக பிறக்கும், குழந்தைக்கு ஹார்ட் ரேட் கம்மியாக இருக்கலாம், இதய துடிப்பு இல்லாமலும் போகலாம், குழந்தைங்க இறந்தே பிறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, இல்லை குழந்தை ப்ரீடம் பேபியாக முன்னாடியே குறைப்பிரசவத்தில் பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, நிறைய பேர்த்துக்கு அபார்ஷன் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதெல்லாம் குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனை. அம்மாவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு சர்க்கரை நோய் கண்ட்ரோலில் இல்லாமல் போகிறதுனால ஹார்ட் சம்மந்தமான பிரச்சனைகளும், பிபி லெவல் ரொம்ப எலிவேட் ஆகிறதுனாலையும், ரத்தத்தில் புரதச்சத்து அதிகமாகி புரோட்டீனி கண்டிஷன் வரத்துக்கும், அவங்களுக்கு வலிப்பு நோய் வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே இந்த சர்க்கரை நோயை நம்ம முன்னாடியே ஹார்மோனல் இம்பேலன்ஸுங்கிற கான்செப்டில் நம்ம ஐடென்டிஃபை பண்ணாமல் விடும் பொழுது ஒரு
கர்ப்பத்தை நம்ம சர்க்கரை நோயோட தாங்கும் பொழுது மட்டும்தான் உருவாகுது. ஸோ முன்னாடியே நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம்னா நம்ம உடம்பையும் பாதுகாத்துக்க முடியும், நம்ம குழந்தையோடைய ஹெல்த்தியும் ஆரோக்கியமாக நம்ம பாதுகாத்துக்க முடியும். இல்லைன்னா நம்ம அந்த குழந்தையோட வளர்ச்சி பருவம் முதற்கொண்டே நமக்கு ஒரு பயம் இருக்கும், ஐயோ குழந்தைக்கு ஏதாவது நோய் வந்துருமோ, சர்க்கரை வந்துருமோ, நமக்கு கர்ப்பகாலத்தில் இருந்ததே அதே மாதிரி குழந்தைக்கு வந்துடக்கூடாதுங்கிற பயம் நமக்குள்ளே இருக்கும். அதை எப்படி நீங்கள் சால்வ் பண்ணலாம்? கண்டிப்பாக ஹார்மோன்ஸை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு சித்த மருத்துவத்தின் மூலியமாக நீங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல தீர்வு காணணும். அதே மாதிரி உங்கள் ரத்தத்தில் இருக்கிற ஃபேட் மெட்டபாலிசம், கொழுப்பை குறைக்கக்கூடிய உணவுகள் நல்ல முறையில் எடுத்துக்கணும். சர்க்கரை பொருள் சேர்ந்த உணவுகளை கம்மி பண்ணி, மாவுச்சத்துள்ள உணவுகளை கம்மி பண்ணி, அளவான மாவு பொருள் உள்ள உணவுகளை நீங்கள் எடுத்துக்கணும். அதே மாதிரி ப்ரோட்டீன் சத்து நிறைய இருக்கக்கூடிய உணவுகளை நீங்கள் எடுத்துக்கிட்டே வரணும். ஸ்ட்ரெஸ் லெவலில் கண்டிப்பாக மினிமைஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி வீட்டில் இருந்தபடியே ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் கவனித்து, உங்களுக்கு இதுதான் சிம்டம், இதை நம்ம சரி பண்ணிக்கிட்டால் நமக்கு லைஃப் டைம் எந்த டிசீஸும் வராதுங்கிறத அப்சர்வ் பண்ணினீங்கன்னா, உங்களை நீங்களே வந்து உள்ளுக்குள்ளேயே அப்சர்வ் பண்ணிகிட்டே வந்தீங்க, பீரியட்ஸ் இம்பேலன்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே நமக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்குமா அப்படிங்கிறத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னு சொன்னால், நிச்சயமாக பல நோய்கள்லேருந்து நம்மளை பாதுகாத்துக்க முடியும். அதே மாதிரி பெண்களுக்கு சர்க்கரை நோயை சமாளிப்பது ரொம்ப எளிதான ஒரு விஷயமாக இருக்கும். இதே மாதிரி இன்னொரு மருத்துவ குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.